விஷ் யூ ஆல் எ வெரி ஹாப்பி நியூ இயர் 2024. உங்கள் அனைவருக்கும் 2024 வருடத்தினுடைய புது வருட பிறப்பு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். We praise the Lord for the Lord's being with us in the year 2023. 2023 வருடத்திலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்தபடியால் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். The year 2023 has its own blessings and also the challenges. 2023 வருடத்திலே சவால்களும் ஆசீர்வாதங்களும் நிறைந்திருக்கும். Again we are able to see this new year as a gift of God to each one of us. ஆண்டவர் நம் அனைவருக்குமாக மறுபடியுமாய் ஒரு வெகுமதியாக இந்த 2024 வருடத்தை தந்திருக்கின்றார். I wanted to bless you. May the blessings of the Lord be upon each one of you. நான் உங்களை ஆசீர்வதிக்கின்ற விரும்புகின்றேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடு கூட நிறைவாய் தங்கி இருக்கட்டும். Let's go to the word of God. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்காக செல்வோம். I praise the Lord for this day. We are glad to be here to thank the Lord for the year that the Lord has given to us. இந்த நாளுக்காக கர்த்தரை துதிக்கின்றேன். ஆண்டவராகிய கர்த்தர் கொடுத்த இந்த நாளுக்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவராய் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். The year 2023 has gone with its own challenges and blessings. 2023 வருடம் நம்முடைய எல்லா சவால்களின் நிமித்தமாகவும் எல்லா பாடுகளின் நிமித்தமாக அந்த ஆண்டு கடந்து போனது. Especially in the month of December we faced so many challenges such as floods in Chennai and also floods in Tirunelveli and Thoothukudi and so on. விசேஷமாக டிசம்பர் மாதம் சற்று கடினமாக இருந்தது. சில வெள்ள அபாயங்கள் நம்முடைய சென்னை பட்டணத்தையும் திருநெல்வேலி இன்னும் பல மாவட்டங்களையும் தாக்கியது. But we praise the Lord, we are able to come and stand on the 1st of 2024. ஆனாலும் கர்த்தரை நான் துதிக்கின்றேன். இந்த 2024 வருடத்தின் ஆரம்பத்திலே வந்து நிற்கும்படியாக கர்த்தர் நமக்கு துணையாக இருந்தார். As I am kneeling down and asking the Lord what word that I need to speak to my people, the Lord has given me this word. ஆண்டவராகிய கர்த்தருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு இந்த 2024 வருடத்திலே என்னுடைய ஜனங்களுக்காக என்ன பேச வேண்டும் என்று காத்துக் கொண்டிருந்த வேளையில் கர்த்தர் இந்த வார்த்தை எனக்காக கொடுத்தார். The Lord has shown me a word from the book of Genesis chapter 26 verses 12 and 13. ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது 13வது வசனத்தை தேவனாகிய கர்த்தர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். I ask captain to read it for me. கேப்டன் அவர்களே இதை எனக்காக வாசிக்கும்படியாய் கேட்கிறேன். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். Isaac planted crops in that land and the same year reaped 100-fold because the Lord blessed him. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். The man became rich and his wealth continued to grow until he became very wealthy. அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். I am happy to read this passage. இந்த வேத பகுதியை வாசிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். The whole chapter of 26 has twofold. இந்த 26வது அதிகாரத்தில் இரண்டு பகுதிகள் இருக்கிறது. In Isaac's life there are ups and downs. ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே சில மேடுகளும் பள்ளங்களும் உண்டு. Isaac's life, there is sadness one side and the blessings other side. ஈசாக்குடைய வாழ்க்கையிலே சோகமான பகுதிகள் ஒரு பக்கம் இருக்கிறது, ஆசீர்வாதமான ஒரு பகுதி ஒரு பக்கம் இருக்கிறது. 26 starts like this. 26 இப்படி ஆரம்பிக்கிறது. The year there was a famine in the land besides the earlier famine of Abraham's time. ஆபிரகாமுடைய சமூகத்திலே இருந்தது சமயத்திலே இருந்தது போல ஒரு பஞ்சமானது அந்த நாட்களிலும் இருந்தது. So this chapter started with a famine. எனவே இந்த அதிகாரமானது ஒரு பஞ்சத்தில் ஆரம்பிக்கிறது. So Isaac decided to leave this country and to go to Egypt. ஈசாக்கு அந்த தேசத்தை விட்டு அவன் எகிப்து தேசத்துக்கு போக தீர்மானித்தான். And God appeared him and told him stay back here. ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி இங்கேயே தங்கியர் என்று சொன்னார். In the verse 2 says Lord appeared to Isaac and said do not go down to Egypt. Live in the land where I tell you to live in. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்து தேசத்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிருந்தார். The word, this word reminds me that we need to depend upon God in the very beginning of the year
to listen the guidance and the counsel of the Lord in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய கர்த்தருடைய ஆலோசனைகளுக்காகவும் அவருடைய உதவிக்காகவும் இந்த வருடத்தின் ஆரம்பத்திலேயே அவரையே சார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேத வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. The famine was severe, he decided to leave the country and to go away. அந்த பஞ்சம் அதிகமானபடியாலே அந்த தேசத்தை விட்டு வெளியேற அவன் தீர்மானித்திருந்தான். But God appeared to him and advised him, don't leave this place. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி அவனுக்கு ஆலோசனை கொடுத்தார், நீ இந்த இடத்தை விட்டு போக வேண்டாம். And in verse 3 it says very clearly. மூன்றாவது வசனத்தில் தெளிவாக சொல்லுகிறது. Stay in this land for a while and I will be with you, will bless you for to you and your descendants I will give all this land and I will confirm the oath I swore to your father Abraham. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். It's a beautiful word here. என்ன அழகான ஒரு வார்த்தை. And this is promise from God. இது ஆண்டவருடைய ஒரு வாக்குத்தத்தம். The promise of God says like this. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் இப்படி சொல்கிறது. Stay in this land. இந்த தேசத்திலே தங்கி இரு. I know this is not your land. எனக்கு தெரியும் இது உன்னுடைய தேசம் இல்லை. I know you are a foreigner in this land. நீ ஒரு வெளிநாட்டை சார்ந்தவன். But still stay here. ஆனாலும் இங்கேயே நீ தங்கி இரு. Our life, we are all travelers. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயணிகளாய் travelers in from this earth to the heavenly journey. நாம் இந்த உலகத்திலிருந்து பரலோக வாழ்வுக்கு பிரயாணப்பட்டு செல்கிற பயணிகளாய் இருக்கிறோம். But we cannot just neglect the life in this earth. ஆனால் இந்த பூமியிலே இந்த வாழ்க்கையை நாம் புறக்கணிக்க முடியாது. Because in this earth we have God has a plan for us. ஏனென்றால் இந்த பூமியிலே ஆண்டவராகிய கர்த்தருடைய வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். And God is assuring the Isaac, don't leave this place. Stay here. ஆண்டவர் ஈசாக்குக்கு வார்த்தையை கொடுக்கின்றார், இந்த இடத்தை விட்டு நீ போகாமல் இங்கேயே வாசம் பண்ணுகிறேன். And he is saying I will be with you. அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். I am very happy to hear that God decided to stay back with Isaac during the time of the famine in a foreign land. அந்த வெளி தேசத்திலே அந்த பஞ்சத்தின் காலத்திலே ஈசாக்கோடு கூட ஆண்டவராகிய கர்த்தர் இருப்பேன் என்று சொல்வதை கேட்பதில் மிக சந்தோஷம் அடைகிறேன். What a wonderful promise that the Lord is giving to you and to me. ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வாசிக்கிறீர்கள். Maybe in the year 2024 you may have famines in your life. ஒருவேளை 2024 ஆம் வருடத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில பஞ்சங்கள் வரலாம். Maybe in the year 2024 you may need to travel to the foreign lands. அந்த 2024 ஆம் வருடத்தில் வெளிநாட்டுக்கு நீங்க பயணம் செய்ய வேண்டியிருக்கலாம். Maybe in the year 2024 you must be staying in a foreign places where you really doesn't know anything. தெரியாத ஒரு தேசத்திலே 2024 ஆம் வருடத்திலே நீங்க அங்கே தங்கி இருக்க கூடும். But the promise of the Lord is saying I will be with you. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை வாக்குத்தத்தம் சொல்கிறது நான் உன்னோடு கூட இருப்பேன். Going to be with you in your circumstances. உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களோடு கூட தங்கி இருக்கிறார். I'm not sure I don't see even a single day of the year 2024. 2024 வருடத்தினுடைய ஒரு நாளை கூட இன்னும் காணவில்லை. I'm just standing at the verse of the year 2024. இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். I'm not sure what are the blessings awaiting and what are the challenges I'm waiting. நமக்காக காத்துக் கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன சவால்கள் என்று சொல்லி எனக்கு தெரியாது. But I have a courage to face all those 365 days because the Lord said I will be with you. ஆனால் இந்த வருடத்தினுடைய 365 நாளை சந்திக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்றால் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். And here God not only said he will be with you, he said I will bless you. ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பேன் என்கிற வார்த்தை மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் அடிப்படையான தேவை என்னவென்று சொன்னால் ஆண்டவர் கூட இருந்து வாழ வேண்டும். God be with you in the year 2024. இந்த 2024 வருடத்திலே கர்த்தருங்களோடு கூட இருப்பார். I wanted God to bless you in the year 2024. இந்த 2024 வருடத்திலே கர்த்தருங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். And the word of God says in the verse 3 again, I will be with you and with your descendants I will give all this land. உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் உன்னோடு கூட இந்த தேசத்தை தருவேன் என்று சொல்லி சொல்றார். And this is not because of you but I have made a covenant with your father Abraham. இது உன்னாலே ஆனதல்ல, உன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் இடத்திலே நான் அப்படிப்பட்ட உடன்படிக்கை செய்திருக்கிறேன் என்பதால். God whom you worship, whom I worship
இஸ் எ கவனன்ஷியல் காட். நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற தொழுகின்ற ஆண்டவராய் கர்த்தர் உடன்படிக்கை தேவனாயிருக்கிறார். இஃப் யூ அக்செப்ட் ஹிம் ஹஸ் யுவர் பர்சனல் சேவியர் டுடே, இன்றைக்கு அவரை உங்களுடைய சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டால், இஃப் யூ இன்வைட் ஹிம் இன்டு யுவர் லைஃப் டுடே, உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டால், இஃப் யூ லிசன் டு ஹிஸ் வாய்ஸ், அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்தால், இஃப் யூ ஸ்டே இன் தி டைரக்ஷன் தட் தி லார்ட் வாண்டட் யூ டு ஸ்டே, ஆண்டவராகிய கர்த்தர் விரும்புகிற வண்ணமாக நீங்கள் வாழ்ந்தால், தி லார்ட் செட் ஐ வில் பிளஸ் யூ, ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. Make sure all the promises in your life will be fulfilled. நான் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களும் உன்னுடைய வாழ்க்கையில வந்து பலிக்கும் என்று சொல்கிறார். And God started blessing him. ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். When we go to the verse 12 and 13, 12 13 வசனங்களுக்கு நாம் செல்கிறோம். During the time of the famine, this Isaac planted the plants. அந்த பஞ்சத்தினுடைய சமயத்திலும் ஈசாக்கு விதை விதைத்தான். And the word of God says he had the beautiful crop in his hand. அவனுடைய கையிலே அழகான அந்த கதிர்கள் இருந்ததாக வேதம் சொல்கிறது. Here my stress is in the same year. என்னுடைய அழுத்தம் எங்கே இருக்குன்னு சொன்னால், அதே வருடத்தில், the year 2024. 2024 வருடத்தில், whatever you are going to sow on the land, இந்த பூமியில நீங்கள் எதையெல்லாம் விதைக்க இருக்கிறீர்களோ, whatever you are going to invest on your children, உங்களுடைய பிள்ளைகளுக்காக எதையெல்லாம் முதலீடு செய்ய இருக்கிறீர்களோ, whatever you are going to invest on your life, உங்களுடைய வாழ்க்கையில எதையெல்லாம் முதலீடு செய்ய இருக்கிறீர்களோ, into your employment, உங்களுடைய பணியிலும், into your education, உங்களுடைய கல்வியிலும், the word of God says the Lord will pay you back 100 fold. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது ஆண்டவரே கர்த்தர் திரும்ப அதை 100 மடங்காக உங்களுக்கு தருவார். 100 fold is coming unto you because the Lord is blessing you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கின்றபடியாலே 100 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற இருக்கிறீர்கள். The word of God says like this. கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்கிறது. He became rich. அவன் வர வர பலத்தான். And he become his wealth continued to grow until he become very wealthy. அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். See the life of Isaac. ஈசாக்குடைய வாழ்வை பாருங்க. And once he started the year saying that oh there is a famine here, I want to leave this country, I want to go away from this country. அந்த வருடத்தை அவன் ஆரம்பிக்கிற வேளையிலே அங்கே பஞ்சம் இருந்தது, இங்கே பஞ்சம் அதிகமாக இருக்கிறபடினால இந்த நாடு தேசத்தை விட்டு நான் வெளியே செல்ல வேண்டும். He's living in a foreign land. நீங்கள் ஒரு வெளிநாட்டிலே இருக்கிறீர்கள். People are enemy with him. ஜனங்கள் அவனோடு கூட பகையாயிருந்தார். Even the king of the country was annoyed with him. அந்த தேசத்தினுடைய ராஜா கூட அவனிடத்திலே பகையாயிருந்தார். But remember, God was with him, God is with him. ஆனால் ஞாபகப்படுத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார், ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். Because God was with him, he become multiple. ஆண்டவர் அவனோடு கூட இருந்தபடியாலே அவன் பெருகினான். Because God blessed him, he became wealthiest person in that country. அவன் ஆண்டவர் அவனோடு கூட இருந்தபடியாலே அந்த தேசத்தில் அவன் ஐஸ்வர்யவானான். And not only that, Abraham, he went and dug all reopened the wells of his father Abraham. மாத்திரமல்லே அவனுடைய தகப்பனாகிய ஆபிரகாமுடைய எல்லா துறவுகளையும் அவன் தூர்வாரினான். When you read verse 18, 18வது வசனத்தை வாசிக்கிறேன். Isaac reopened the wells that had been dug in the time of his father Abraham, which the Philistines had stopped up after Abraham died, and he gave them same names his father had given them. தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். Wells are the signs of the source of blessing. இந்த கிணறுகள் நம்முடைய ஆசீர்வாதத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கின்றது. Those wells are closed by the enemies. அந்த எதிராளிகள் நிமித்தமாக அந்த துறவுகளானது மூடப்பட்டிருந்தது. His father put lot of effort on building the and digging the wells. அந்த துறவுகளை தோண்டும்படியாக அவருடைய தகப்பன் அதிகமான பிரயாசங்களை மேற்கொண்டார். But the enemies, they close all those wells. ஆனால் எதிராளிகள் அவைகள் அனைத்தையும் மூடி போட்டார். Now he went back and he opened all those wells. இப்பொழுது இவன் மறுபடியும் சென்று எல்லா துறவுகளையும் When he started reopening the wells, then the Philistines are coming and occupying, saying that this well is ours. This well is ours. அவர் அதை சென்று அதை எடுத்துக்கொண்டதார் வேளையிலே அந்த எதிராளிகள் வந்து சொல்கிறார்கள், இது எங்களுடையது, இது எங்களுடையது என்று. And Isaac is not fighting with them. ஈசாக்கு அவருடைய இடத்திலே சண்டையிடவில்லை. He just leaving them to them and going further and further. அதை அவர்களுக்காகவே விட்டுவிட்டு இன்னும் முன்னேறி செல்கிறார். And when we go to the verse 23, 22, we see he opened on from there and dug another well and no one quarreled over him. He named it as Rehoboth. இப்பொழுது அந்த இடத்திலே அவன் ஒரு துறவை தோண்டி அந்த இடத்திலே யாரும் சண்டை இல்லாத சண்டை செய்யாதபடினாலே அந்த ஒரு துறவுக்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். When you are being blessed, don't think
people will be quiet. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற வேளையிலே ஜனங்கள் அமைதியாக இருப்பார்கள் என்று நினைக்க வேண்டாம். When you are growing, don't think people will be quiet. நீங்கள் வளர்ந்து வருகிற வேளையிலே மனிதர்கள் சண்டை போட மாட்டார்கள் என்று நினைக்க வேண்டாம். When you are doing something good, don't think people will be quiet. நீங்கள் நல்ல காரியங்களை ஏதாவது செய்கிற வேளையிலே அவர்கள் சண்டையிட மாட்டார்கள் என்று நினைக்க வேண்டாம். They keep on looking only bad things in your good work. உங்களுடைய நல்ல பணியிலே மோசமானவர்களையே அவர்கள் பார்த்துக் கொண்டிருப்பார்கள். Only they wanted to occupy and enjoy all the benefits, still they want to fight you. உங்களிடத்திலே வந்து எல்லா விதமான பலனையும் அடைந்தாலும் கூட அவர்கள் உங்களிடத்திலே சண்டையிட காத்திருப்பார்கள். This is not only the experience of Isaac, it's the experience of each one of us. அது ஈசாக்கினுடைய அனுபவங்கள் மாத்திரமல்ல, அது அனைவருடைய அனுபவங்களாகவே இருக்கிறது. But the blessed part here is Isaac find a place called Rehoboth. இங்கே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், ரெகபோத் என்று சொல்கிறதான ஒரு பகுதியை ஈசாக் கண்டுகொண்டார். The place where there is peace, there's a room for peace. ரெகபோத் என்பதற்கு அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், அங்கே சமாதானத்திற்காக இடம் அங்கே இருக்கிறது. When he dug that well, no enmity. அவன் அந்த துறவை தோண்டின வேளையில் யாரும் யாரும் அதற்கு தொந்தரவு செய்யவில்லை. So I wanted us to pass through the place of Rehoboth. Till then we need to toil the enmity. எனவே அந்த ரெகபோத் என்று சொல்கிறதான அந்த இடத்தை நான் சென்று சேரும் வரையிலும் எதிராளியோடு கூட நான் போராட வேண்டும். And we need to stand firm, making sure the good you want to do to your people. எனவே நாம் நிலையாக தரித்திருந்து நம்முடைய ஜனங்களுக்காக செய்ய நல்ல காரியங்களுக்காக நாம் செயல்பட வேண்டும். And when we read verse 23 and 24, it says like this. 23-24 வசனங்கள் இப்படி சொல்கிறது. From there he went up Beersheba, and that night the Lord appeared to him and said, I am God of your father Abraham. Do not be afraid, for I am with you. I will bless you, and will increase the number of your descendants of the for the sake of my servant Abraham. அங்கே இருந்து பெயெர்செபாவுக்கு போனான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். See the blessings of Isaac. ஈசாக்கினுடைய ஆசீர்வாதங்களை பாருங்கள். In the same chapter beginning with a famine. அந்த அதிகாரத்தின் ஆரம்பத்திலே அங்கே பஞ்சம் இருந்தது. And now we can see he was growing stronger, richer, wealthier, and became enjoying the peace in his life. இப்பொழுது நான் பார்க்கிற வேளையிலே அவன் பலனடைகிறான், ஐஸ்வர்யவனாய் மாறுகிறான், பெரியவனாய் வாழ்கிறான். இப்பொழுது அவன் சமாதானத்தோடு கூட இருக்கிறான். And now he had an experience of Beersheba. அந்த பெயெர்செபாவினுடைய அனுபவங்களும் அவனுக்கு கிடைத்தது. In the Beersheba he see God face to face. பெயெர்செபாவிலே ஆண்டவரை அவன் முகமுகமாக தரிசிக்கிறான். God appeared to him again. ஆண்டவர் அவனுக்கு மறுபடியும் தரிசனமானார். And he said, I am the God of your father. உன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன் நான். Do not be afraid, I am with you. நீ பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். I will bless you. நான் உன்னை ஆசீர்வதித்து. And I will increase your number of your descendants for the sake of my servant Abraham. என்னுடைய மகனாகிய ஆபிரகாமின் நிமித்தமாக உன் சந்ததியை பெருக்க பண்ணுவேன் என்று சொல்கிறார். Confirmation of God's promise. ஆண்டவருடைய வாக்குத்தத்தினுடைய உறுதிப்பாடு. In verse 3 we see God's promise. மூன்றாவது வசனத்திலே அவருடைய வாக்குத்தத்தை பார்த்தோம். In verse 23-24 we see God's promise being established again. 23-24 வசனத்திலே மறுபடியும் செயல்படுவதை பார்க்கின்றோம். I wanted my people who are watching this program should be increased in number. எனக்கு வேண்டியது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான என்னுடைய ஜனங்கள் அனைவரும் அவர்கள் பெருக வேண்டும். I wanted all of you to be blessed in the year 2024. 2024 வருடத்தில் நீங்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். God promised Abraham Isaac to be with him, the same God be with you. ஈசாக்கிடத்திலே வாக்கு கொடுத்து அவனை ஆசீர்வதித்த அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். God who promised to bless the families of Isaac, bless your families too. ஈசாக்கினுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்த அதே தேவன் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். Wherever Isaac opened the wells, there was a sufficient of water. எங்கெல்லாம் ஈசாக்கு கிணறை தோண்டினானோ அங்கெல்லாம் போதுமான அளவிற்கு தண்ணீர் இருந்தது. Whenever he finds the enmity, he still passing through for the rest finding peace. எப்பொழுதெல்லாம் எதிராளிகளை அவன் சந்தித்தானோ அப்பொழுதெல்லாம் தேவனுடைய சமாதானத்தை கொண்டு வந்தார். And there was a Rehoboth in the play life of Isaac. ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே ரெகபோத்தும் அங்கே கிடைத்தது. Rehoboth is nothing but the peace. ரெகபோத் என்பதற்கு வேறொன்று மட்டுமல்ல சமாதானம். For peace. அங்கே சமாதானத்துக்கான time for being quiet. அமைதியாக இருப்பதற்கான சமயம். Enjoying the presence of God. தேவனுடைய அந்த சந்தோஷமான Enjoying the fellowship of God. தேவனுடைய ஐக்கியத்தை பெற்றுக் கொள்வதற்கு. Silencing your enemies and making sure that you are enjoying that God has given you a peace. ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை அனுபவித்து
எதிராளிகளை அமர செய்வது. And I wanted you to pass through the experience of Beersheba. பெயர்சபா என்று சொல்லுகிறதான அந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். God face to face. தேவனை முகமுகமாய் சந்தியுங்கள். Talk to God. ஆண்டவரோடு கூட பேசுங்கள். Listen to God. அவரை கேளுங்கள். Enjoy the blessings of God. ஆண்டவருடைய அந்த அனுபவம் the confirmation of God's blessings upon your life which the Lord has promised upon you. ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்காக வாக்கு பண்ணி கொடுத்திருக்கிறதான அந்த சந்தோஷமான அனுபவங்களை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். May God be with you. ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். May God be with you as he is with Isaac. ஈசாக்கோடு கூட இருந்தது போல உங்களோடும் இருப்பாராக. May God be with your descendants as he promised with the descendants of Isaac. ஆண்டவர் தாமே ஈசாக்கோடு சந்ததியோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர் உங்களுடைய சந்ததியோடு கூட இருப்பாராக. Let the year 2024 brings you lot of peace and the presence of God. 2024 வருடம் அந்த சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு கொண்டு வரட்டும். Whatever you sow may be multiplied in the name of God. நீங்கள் எதையெல்லாம் விதைக்கிறீர்களோ ஆண்டவராய் கர்த்தர் தாமே அதை பெருக பண்ணுவார். Whatever you are planning may be acceptable unto God. நீங்கள் எதையெல்லாம் திட்டமிடுகிறீர்களோ அதெல்லாம் ஆண்டவராய் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். Whatever you are praying may be answered by God. நீங்கள் எதையெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ கர்த்தர் அதற்கு பதில் கொடுப்பார். May God grant you good health and peace and prosperity in the year 2024. ஆண்டவர் தாமே உங்களுக்கு இந்த 2024 வருடத்தில் வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் ஆசீர்வாதங்களை தருவாராக. Let's pray together. நாம் இணைந்து ஜெபம் செய்வோம். Dear Lord, we thank you for the year 2024. நல்ல பிதாவே 2024 வருடத்திற்காக உமக்கு நன்றி. We thank you Lord for the blessings you have given to us in the year 2023. 2023 வருடத்திலே கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்திற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். You gave us your peace and your this life together. ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தையும் இந்த வாழ்வையும் இணைத்தே எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். You helped us to pass through all those challenges that we faced. நாங்கள் சந்தித்த எல்லா சவால்களை மேற்கொண்டு வரும்படி எங்களுக்கு உதவி செய்தீர். Are able to stand in the year 2024 the first day in the 2024 வருடத்தை சந்திக்கவும் இந்த முதலாவது நாளில் நின்று உமக்கு நன்றி செலுத்த கர்த்தர் கிருபை செய்தீர். Thank you Lord for this year 2024. இந்த 2024 வருடத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துவோம். We are calling our people to build the future together. இந்த எதிர்காலத்தை நாங்கள் கட்டி எழுப்பபடியாக நம்முடைய ஜனங்களை அழைக்கிறோம். I wanted you Lord to bless us and my people. ஆண்டவரே எங்கள் என்னுடைய ஜனங்களை கர்த்தராகிய நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். Lord, let year 2024 may be the year of experience of Isaac. ஈசாக்கினுடைய அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஒரு ஆண்டாக இந்த வருடம் எங்களுக்கு இருக்கட்டும். You been with Isaac and you promised him I will bless you. ஈசாக்கோடு கூட இருந்து அவனுக்கு வாக்கு கொடுத்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். Not only Isaac and you promised that you will bless his descendants. ஈசாக்குக்காக மட்டுமல்ல அவனுடைய சந்ததியையும் ஆசீர்வதிப்பேன். You promised his inheritance be blessed because of Abraham. அவனுடைய சந்ததிகளாகிய எல்லாரையும் அவருடைய சந்ததியையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர். Whatever sown by Isaac was multiplied 100 times because you bless him. ஈசாக்கின் மூலமாக விதைக்கப்பட்ட அனைத்திலும் ஆசீர்வாதங்களை கர்த்தர் அதிகமாக கொடுத்தார். Lord, I pray thee bless us, me and my people. ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன் என்னையும் என்னுடைய ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதி. Whatever they sow may be blessed with 100 folds. அவர்கள் எதையெல்லாம் விதைக்கிறார்களோ அது 100 மடங்கு பலனை கொடுக்கட்டும். Whatever they are planning and praying unto thee Lord, bless them as you bless Isaac. இவைகளை எல்லாம் திட்டமிட்டு சபத்தில் ஜெபிக்கிறார்களோ ஈசாக்கு ஆசீர்வதி கொடுத்த போல இவர்களுக்கும் ஆசீர்வதி கொடு. Lord, give them the experience of Rehoboth. ரெகோபோத்தினுடைய அனுபவத்தை கர்த்தர் கொடு. Give them the experience of Beersheba. பெயர்சபாவினுடைய அனுபவத்தை கொடுத்தருள். He help them to know thee and to walk with thee and to follow thee. உம்மை அறியவும் உம்மோடு கூட நடக்கவும் உம்மை பின்பற்றவும் help them to have the confirmation of their salvation during the year 2024. இந்த 2024 வருடத்தினுடைய இரட்சிப்பினுடைய உறுதிப்பாட்டை அவர்களுக்கு கொடு. I pray for each and every day in the year 2024. We don't know what are the blessings and the challenges waiting for us. ஆண்டவரே எங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் சவால்கள் என்ன என்று எங்களுக்கு தெரியாது. Oh Lord, I pray thee walk with us. ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன் கர்த்தரங்களோடு நடந்து. Oh Lord, let your hand be upon us. உம்முடைய கரங்களோடு கூட இருக்கட்டும். Oh Lord, help us to wait upon thee, look unto thee and walk with thee. ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கவும் உமக்காக காத்திருக்கவும் உம்மோடு கூட நடக்கவும் எங்களுக்கு உதவி செய். I pray for all those families who lost their loved ones in the year 2023. தங்களுடைய குடும்ப உறவினர்களை இழந்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கின்றேன். I pray for all those mourning and I pray the Lord bless them and comfort them. எல்லாவிதமான துக்கங்களுக்காக உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தராமே அவர்களை ஆறுதல் படுத்துவீராக. I pray for all those who are waiting for the financial support and help and to be redeemed from the debt. So Lord, I pray thee release them in the year 2024. ஆண்டவரே கடன் பிரச்சனை மூலமாக உதவி செய்வார் யாரும் இல்லை என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பணத்தை கர்த்தர் சந்தித்து அவர்களை விடுவித்தருள்.
கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். I pray for those who are waiting for the employment, so Lord, open the way for them. பணிகளுக்காக காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன், கர்த்தர் கதவுகளை திறந்து கொடுத்து. I pray for the parents who are waiting and praying for the weddings of their daughters and sons. Oh Lord, open the way for them. தங்களுடைய மகன்களுக்காக மகள்களுக்காக அவருடைய திருமணங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம், கர்த்தர் வாசல்களை திறந்து கொடுத்துரளோ. I pray for the mothers who are waiting for the blessing of the womb. Lord, touch them and heal them and give them the blessing of the womb. ஆண்டவரே, கர்ப்பத்தின் கனிக்காக காத்துக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களுக்கு ஜெபிக்கிறோம், கர்த்தருடைய கர்ப்பத்தை தொட்டு நீதாமே கர்ப்பத்தின் கனி கொடுத்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். I pray for the salvation of my soldiers. என்னுடைய வீரர்களுடைய ரட்சிப்பிற்காக ஜெபிக்கிறேன். I pray for the sanctification of my soldiers. என்னுடைய வீரர்களுடைய சுத்திகரிப்பிற்காக ஜெபிக்கிறேன். I pray for the holiness. நாமத்தினால் இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் உண்டாகும் ஐக்கியம் சமாதானமும் இன்று மேலும் சதா காலமும் நம்மோடு கூட நிறைவாய் தங்கியிருப்பதாக. Thank you, God bless you. Once again, wish you a happy new year. நன்றி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருமுறை கூட உங்களுக்கு புதிய வருடத்துடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்.